வேக்யூம் டியூபை கண்டுபிடித்த உலகின் மிகச்சிறந்த மின் பொறியாளர் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1849 நவம்பர் 29 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லாங்கேஸ்டரில் இருக்கிற லாங்கேஸ்டரில் ஜேம்ஸ் ஃப்ளெமிங் டிடிக்கும் மேரியான் பேஸ்லி ஃப்ளெமிங்குக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் சர் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங். இவர் கூட பிறந்தவங்க 6 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா கான்கிரேஷனல் சர்ச்சில் ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு சிறு வயதிலிருந்தே ஓவியங்கள் வரைகிறதுல நிறைய ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மலையேற்றம் போகிறது இவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாகவும் இருந்தது. இதனாலேயே ஓவியங்கள் வரைகிறது, மலையேற்றம் போகிறது இதெல்லாம் தான் இவருடைய குழந்தை பருவ பொழுதுபோக்காக இருந்து வந்தது. அப்போ கரெக்டாக 1853 காலகட்டத்தில், அதாவது ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு 3 வயசு இருக்கும்போது, இவருடைய அப்பாவுக்கு லண்டனில் இருக்கக்கூடிய கென்டிஸ் டவுனில் இருக்கிற ஒரு கான்கிரேஷனல் சாப்பலில் வந்து வேலை கிடைக்குது. இதனால் இவருடைய ஃபேமிலி இவங்க வாழ்ந்து வரக்கூடிய லாங்கேஸ்டரில் இருக்கிற லாங்கேஸ்டரில் இருந்து லண்டனில் இருக்கக்கூடிய அந்த கென்டிஸ் டவுனுக்கு வந்து இடம்பெயர்ந்துடுறாங்க. அங்கே தான் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கை படிக்க வைக்கணும் அப்படின்னு இவருடைய அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவருடைய குடும்ப சூழ்நிலை அந்தளவுக்கு சரியில்லாமல் இருந்தது. இதனாலேயே ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கை ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்த போதும் கூட ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கோடைய அம்மா இவருக்கு வீட்டில் இருந்தே எழுத படிக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கோடைய அம்மா இவங்க ஏற்கனவே வாழ்ந்து வந்த லங்கேஸ்டரில் இருக்கக்கூடிய லங்கேஸ்டர் ராயல் கிராமர் ஸ்கூல், ஸோ அங்கேருந்து நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கியிருந்தாங்க. அந்த புத்தகங்கள் மூலமாக இவருக்கு ஆரம்ப கல்வி, அந்த பிரைமரி எஜுகேஷனை வந்து இவருடைய அம்மா ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு வீட்டிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கும் வீட்டிலேருந்தே அவருடைய ஆரம்ப கல்வியை ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு முறை இந்த சைல்ட்ஸ் கைட் டு நாலேஜ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு புக், அதை வந்து படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கு வந்து கிடைக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இவர் படித்து பார்க்குறாங்க. படிச்சு பார்த்து ரொம்பவே வந்து இன்ஸ்பயரும் வந்து ஆயிருந்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவருடைய தாய் வழி தாத்தா, அதாவது ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குடைய அம்மாவுடைய அப்பா, அவர் வந்து போர்ட்லாண்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஒரு ட்ரையல் பிளேசராக வந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அப்போ அடிக்கடி இவரும் இவருடைய தாத்தா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து போய் வந்திருக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மெஷின் டூல்ஸ் இதெல்லாமே வந்து இவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி கற்றுக்கிறது மூலமாக இவருக்கு இந்த இன்ஜினியரிங்கில் நிறைய ஆர்வம் வந்துடுது. ஸோ ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பருவத்திலேயே ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இவருடைய குடும்பம் ஓரளவுக்கு வந்து ஒரு வசதியான நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1859 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு 10 வயசு இருக்கும்போது இவரை படிக்க வைக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல், இது வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், ஸோ அங்கே வந்து இவரை சேர்க்குறாங்க. அங்கே சேர்ந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த மேக்ஸ் ரொம்பவே நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக 1860 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அவருடைய 11 வயதில் இவருடைய வீட்டிலே ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வந்து உருவாக்குறாங்க. அது உருவாக்கி போட்ஸ் எல்லாமே வந்து போட்ஸோடைய அந்த படகுடைய மாடல்ஸ் இவர் வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி அப்போ இருந்த ஸ்டீம் இன்ஜின்ஸ், நீராவி இயந்திரங்கள், அதோடைய மாடலும் வந்து இவர் உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஆராய்ச்சிலாம் பண்ணி சில புத்தகங்கள்லாம் படித்து இவரே வந்து சொந்தமாக ஒரு கேமராவும் வந்து உருவாக்கிடுறாங்க. ஸோ இந்த கேமரா இந்த உருவாக்கின பிறகு இவருக்கு ஃபோட்டோகிராஃபியில் அந்த ஒரு காலகட்டத்திலிருந்தே ஆர்வமும் வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இந்த ஒரு சமயம் வந்து இவருக்கு ஓவியங்களும் வரைகிறதுல அந்த வாட்டர் கலர்லாம் பண்ணுறது, அதே மாதிரி மலையேற்றம் போகிறதுலையும் ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிலையும் ஆர்வம், அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இன்ஜினியரிங்கில் ஆர்வம். ஸோ இந்த மாதிரி வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து தொடர்ந்து படித்து இவருடைய வாழ்நாளை வந்து கழிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக 1867 இவருடைய 17-18 வயதில் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து அவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க, அதாவது ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாங்க. முடிச்சிருந்த இந்த ஒரு காலகட்டத்தில் இவருக்கு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தது. ஆனால் படிக்கணும் அப்படின்னா இவங்க கையில் வந்து பணம் இல்லை. அதுக்காக ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த டப்ளிங் ஷிப் ஒர்க்கு அந்த ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கம்பெனி, ஷிப் கம்பெனியாக இருந்தது டப்ளின் அப்படின்றது. ஸோ அங்கே போய் இவர் வந்து வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டே அது கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி இவர் மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் தான் இவர் வந்து மேஜராக எடுத்து படித்தாங்க. அப்போ இவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருந்தவர் வந்து அகஸ்டஸ் ட அப்படின்ற அகஸ்டஸ் ட மோர்கன் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுத்தவர் வந்து
ஜார்ஜ் கேரி ஃபாஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபிசிசிஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து மேத்தமெட்டிக்ஸ், அதாவது அந்த கணிதமும் இயற்பியலும் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து கற்றுக்கிட்டு வராங்க. கரெக்டாக 1870 இவருடைய 20-21 வயதில் இவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு இப்போ மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து ஆர்வம் இருந்தது. ஆனால் அப்போவும் கூட இவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படின்ற காலகட்டத்தினால இவர் வந்து நேரடியாக வந்து வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரசல் ஸ்கூலில் போய் ஒரு சயின்ஸ் மாஸ்டராக இவர் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அப்ப வெறும் ஒரு 21 வயது தான் இவருக்கு இருந்தது. சோ அங்க வந்து இவர் வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இன்னும் சில வேலைகள் கூட இவர் வந்து தேடி இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனால் லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் உட்பட நிறைய இடங்கள்ல இவர் வந்து வேலைக்கு போறாங்க. அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து படிக்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. பிறகு 1872 இவருடைய 23 வயதில் இவர் வந்து படிக்கிறதுக்காக இவர் போய் என்ரோல் பண்ணுறாங்க. அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ், அது வந்து இன்றைக்கி வந்து இம்பீரியல் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது, இம்பீரியல் காலேஜ் லண்டன் அப்படின்னு. அது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய சவுத் கென்சிங்டனில் வந்து இருக்குது. ஸோ அங்கே சேர்ந்து இவர் வந்து கெமிஸ்ட்ரி வந்து மேஜராக எடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வந்து அங்கே படிக்கிறாங்க. அப்போவும் மறுபடியும் வந்து இவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து சரியில்லாம போகுது. ஸோ படிப்பை நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. அப்போ இவர் மறுபடியும் வந்து படிப்பை நிப்பாட்டிட்டு இந்த செல்டன்ஹாம் அப்படின்ற ஒரு காலேஜ், செல்டன்ஹாம் காலேஜ், இது வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூல், பேர் காலேஜாக இருந்தாலும் இது ஒரு ஸ்கூல் தான். ஸோ அங்கே போய் இவர் சயின்ஸ் மாஸ்டராக 1874 ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு பக்கம் சயின்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் இவருக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்லாம் நிறைய ஆர்வம் இருந்தனால ஆரம்பத்தில் ஒரு பேட்டரி சம்மந்தமாக, அதாவது இதை வந்து அலெக்சாண்ட்ரா வோல்டாவுடைய பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டரியில் இவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாம சயின்டிபிக்கா வந்து அதை எழுதி இவருடைய சயின்டிபிக் பேப்பரை 1874 அப்போ நிறுவப்பட்டிருந்த, முதல் முறையாக அப்போ நிறுவப்பட்டிருந்த ஒரு நியூ ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், ஸோ அதில் வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதில் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது இந்த 1874 இந்த ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் வெளிவந்த முதல் வால்யூமுடைய முதல் பேஜில் இடம்பெற்றிருந்த எழுத்துக்கள் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கோட எழுத்துக்களா இருந்தது. சோ இது ஒரு வரலாற்று நிகழ்வா வந்து இருந்து வந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து பல இடங்களில் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 400 ஒரு இயருக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த 400 அந்த காலகட்டத்தில் 400 வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சேர்த்து வச்சு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இது இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து இவருடைய சயின்ஸ் ரிசர்ச்சுமே வந்து இவர் தொடர்ந்து கண்டினியூவும் பண்ணி வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1875 இந்த ஒரு காலகட்டங்களில் இவர் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானி கூடெல்லாம் நட்பு பாராட்டினாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இவர் கூட இவருக்கு வந்து நட்பு கிடைக்குது. ஸோ அவர் கூட வந்து பழகி வர்றாங்க. அப்போ இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து இந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம். ஸோ அங்கே வந்து ப்ரொஃபஸராக வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கிட்ட போய் இவர் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காக 1877 இவர் எல்லா பணமும் வந்து இவர் வேலை பார்த்த பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டு ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜில், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்காக. அப்போ அந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லி கொடுக்குறதுலாம் அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து புரியவே புரியாது. ஆனால் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு வந்து அது புரியலைன்னா கூட மறுபடியும் கேட்டு அவர் என்னதான் வந்து முரண்டு பிடிச்சாலும் நிறைய விஷயங்களை ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து கத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய லாஸ்ட் கோர்ஸை கூட இவர் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், 1879 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போன பிறகு இவர் தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட இவர் வந்து வெளியிடுறாங்க. அப்போ அந்த 1879 யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் மூலமாக இவருக்கு வந்து டிஎஸ்சி, டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ந்து ஃபிசிக்ஸில், இவர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தொடர்ந்து அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1880 இறுதி, அதாவது 1881 அந்த ஒரு காலகட்டத்தில் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து அவருடைய படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து இப்போ மேற்கொண்டு இப்போ வேலை பார்க்கணும் அப்படின்றக்காக ஆரம்பத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாம் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க.
அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய வேலை வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு இவர் 1882 அங்கேருந்து வந்து நிப்பாட்டிடுறாங்க. வேலையை நிப்பாட்டிட்டு மறுபடியும் சில வாய்ப்புகள் வந்து தேடி அலைகிறாங்க. அப்போ தான் இவருக்கு வந்து இந்த எடிசன் எலக்ட்ரிக் லைட் கம்பெனி அங்கேருந்து தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கம்பெனி. ஸோ அங்கேருந்து இவருக்கு வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை கிடைக்குது. இதனால் அங்கே போய் ஒரு கன்சல்டண்ட்டாக இந்த லைட் சிஸ்டம்ஸ்லாம், அதாவது அந்த நேரத்தில் தான் வந்து லைட் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஸோ லைட்டெல்லாம் பல இடங்களில் வந்து நிறுவி வந்தாங்க. ஸோ அந்த ஒரு வேலையில் ஒரு கன்சல்டண்டாக ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் சில கம்பெனி, அதாவது ஸ்வான் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி, ஸோ அதுலேயும் இவர் வந்து வேலை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த ஃபெரான்டா அப்படின்ற ஒரு கம்பெனி, ஸோ அங்கே போய் வேலை பார்த்தாங்க. அது வந்து ஆல்டர்னேட் கரண்ட்டில் வந்து இவர் வேலை பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து வேலை பார்த்து வந்தாங்க. கரெக்டாக 1884 இறுதி, அதாவது 1885 ஆரம்ப காலகட்டம். ஸோ அப்போ வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு இவர் வந்து படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ஸோ அங்கே வந்து இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. ஒரு ப்ரொஃபஸராக, அதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி ப்ரொஃபஸராக வந்து வேலை கிடைக்குது. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ண இந்த மாதிரியான வகையான ஒரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணவர் வந்து முதல் முறை வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே தான் வந்து முதல் முறை அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் 1885 தான் முதல் முறை ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து நிறுவப்படுது. ஸோ அதை நிறுவினது வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங். இதுக்கப்புறம் இவருடைய பர்சனல் லைஃப்பும் வந்து ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. இவருடைய சம்பளமும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அப்போ கரெக்டாக 1887 கிளாரா ரிப்ளி அப்படின்ற ஒரு பெண்ணை இவருடைய 37 வயதில் ஜூன் 11 அன்னைக்கு 1887 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவர் நவம்பரில் பிறந்தனால ஜூன் மாதம் வந்து இவருக்கு 37 வயது தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இவருடைய பர்சனல் லைஃப்பும் ஒரு பக்கம் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. இன்னொரு பக்கம் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து தொடர்ந்து அவருடைய ஆராய்ச்சிகளையும் வந்து மேற்கொண்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவருடைய ஆராய்ச்சிகள் வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிசிட்டி லேம்ப்ஸ், அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி லைட் இதில் தான் வந்து இருந்து வந்தது. ஸோ அந்த ஆராய்ச்சியை 1890 இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து விரிவுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயம் இவர் வந்து நிறைய சயின்ஸ் பேப்பர்ஸ் வந்து எழுதுறாங்க. அதை எழுதி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபேமஸான ஒரு பேப்பர் 1892 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பிறகு இன்னொரு ஒரு பேப்பரும் வந்து இவர் எழுதுனாங்க. அது வந்து 1894 எலக்ட்ரிக் லேம்ப்ஸ் அண்டு எலக்ட்ரிக் லைட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டில் இவருடைய பேப்பர் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது 1894 வந்து நடந்தது. இதுக்கப்புறம் இவருடைய ஆராய்ச்சிகள் வந்து இன்னமும் கூட அதிகரித்தது. அப்பவும் கூட இவர் நிறைய பேப்பர்ஸ் வந்து இவர் எழுதுனாங்க. கரெக்டாக 1896 இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து ஆல்டர்னேட் கரண்ட் சார்ந்து ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க. அதோடைய டிரான்ஸ்ஃபார்மர் சார்ந்து, ஸோ அது சார்ந்து ஒரு கட்டுரை வந்து எழுதி அதை வந்து தி ஆல்டர்னேட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இன் தியரி அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி 1896 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிறகு 1897 இந்த ஒரு காலகட்டத்தில் பெண்டர் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் வந்து நிறுவுறாங்க. ஸோ அதோடைய அந்த சீஃபாக வந்து ஒரு சேர்பர்சனாக வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து அதில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவருடைய வளர்ச்சி வந்து தொடர்ந்து இருந்து வந்தது. அப்போ 1898 மேக்னெட்ஸ் அண்டு எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் இஎன்டி எஃப் அண்ட் ஸ்பான் அப்படின்ற ஒரு கட்டுரை, அது வந்து 1898 வந்து இவர் வெளியிடுறாங்க. பிறகு ககுலியெல்மோ மார்க்கோனி, இவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், இன்வென்டர் ஆஃப் ரேடியோ. ஸோ அவர் வந்து ரேடியோவுடைய சிக்னல்ஸ், அதை வந்து இந்த டிரான்ஸ்அட்லாண்டிக் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணணும், அட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்போ இவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. அதாவது ககுலியெல்மோ மார்க்கோனி பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்த பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, சிக்னல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரானது தேவைப்பட்டது. ஸோ அதை உருவாக்குறதுக்குண்டான முயற்சியில் நிறைய ஈடுபட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த மார்க்கோனி வயர்லெஸ் டெலிகிராஃப் கம்பெனி அவர் வந்து நடத்தி வந்திருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் ஒரு கன்சல்டண்டாக ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. ஸோ 1899 அங்கே அவர் வேலை பார்க்குறாங்க. மேஜர் அந்த ப்ராப்ளம் என்ன இருந்ததோ ஸோ அதை வந்து அவர் வந்து சரி பண்ணுறதுக்காக ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து முடிவு பண்ணி அவருடைய ஒர்க்கில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1900 இறுதிகளில் இவர் வந்து ஒரு
ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வந்து உருவாக்கிடுறாங்க. ஸோ அதன் மூலமாக இங்கிருந்து சிக்னலை வந்து டிரான்ஸ்அட்லாண்டிக் அட்லாண்டிக்குடைய அக்ராஸில் வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் 1901 இந்த ஒரு சமயம் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் இன்னொரு ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ஹேண்ட் புக் ஃபார் தி எலக்ட்ரிக்கல் லேபரட்டரி அண்டு டெஸ்டிங் ரூம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை இவர் வந்து பப்ளிஷ் பண்ண இதே 1901 டிசம்பர் 12 அன்னைக்கு தான் இந்த டிரான்ஸ்அட்லாண்டிக் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் ஆனது நடக்குது. ஸோ அது வந்து மார்க்கோனிக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. ஸோ அந்த சக்ஸஸுக்கு காரணமாக இருந்தது வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் தான். ஆனால் இவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து புகழாரம் சூட்டப்படலை. முழுக்க முழுக்க குக்லியல்மோ மார்க்கோனிக்கு தான் அந்த ஒரு காலகட்டங்களில் நிறைய பாராட்டுகள் வந்து இருந்தது. இதை வந்து இவர் பெருசாக வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் இவர் வந்து இன்னும் சில கட்டுரைகள் வந்து எழுதினாங்க. அதில் குறிப்பாக இந்த வேவ்ஸ் சம்மந்தமாக ரிப்பிள்ஸ் சம்மந்தமாக சில கட்டுரை எழுதி 1902 வேவ்ஸ் அண்டு ரிப்பிள்ஸ் இன் வாட்டர் ஏர் அண்டு ஈத்தர் மெக்மில்லன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் 1902 இவர் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த சர்ச்சில், அதாவது இந்த மதத்தில் இவர் நிறைய ஈடுபாடு கொண்டிருந்தாங்க, இவருடைய கிறிஸ்துவ மதத்தில். அதுக்காக நிறைய எவிடன்ஸ்லாம் கொடுக்கறதுக்காகவும் நிறைய இடங்களில் போய் இவர் வந்து பிரசங்கமும் பண்ணாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முறையெல்லாம் இந்த செயின்ட் மார்ட்டின் சாப்பிள், ஸோ அங்கெல்லாம் கூட போய் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து ஒரு சயின்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டாகவும் அங்கே போய் இவருடைய பிரசங்கம்லாம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போது 1904 இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் இன்னொரு ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. அதாவது இந்த ஒரு சமயம் வந்து இந்த வேக்யூம் டியூபானது அந்த ஒரு சமயம் வந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சிக்னலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. அது ஏற்கனவே நடந்துருச்சு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, லோயர் ஃப்ரீக்குவன்சியில் மட்டும்தான் அந்த சிக்னல் வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. இதே வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அந்தளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போது அந்த ஹையர் ஃப்ரீக்குவன்சிலையும் அதை வந்து டைரக்ஷனாக வந்து அதை கரெக்டாக பண்ணணும், அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில் தான் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அவர் ஈடுபடக்கூடிய இதே ஒரு காலகட்டத்தில், இதே 1904 தான் இவர் வந்து த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் கிறிஸ்டின் நாலேஜ் சொசைட்டி அப்படின்ற கிறிஸ்டின் நாலேஜ் சொசைட்டிக்கு இவருடைய ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1904 தான் இவர் வந்து ஒரு வேக்யூம் டியூபை வந்து உருவாக்கிறாங்க. இதை இவர் வந்து ஆசிலேஷன் வால்வ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து யூகேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து தெர்மியானிக் வால்வ் இல்லைனா தெர்மியானிக் டயோட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸில் வேக்யூம் டியூப் அப்படின்னு அழைக்கப்படும். இன்னொரு பக்கம் இது வந்து டூ எலக்ட்ரோடு டயோடு, இந்த மாதிரி பல பேர்கள், குறிப்பாக இவருடைய பேர்லேயே ஃப்ளெமிங்ஸ் வால்வ் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை வந்து இவர் 1904 கண்டுபிடிச்சி நவம்பர் 16, 1914 அன்னைக்கு ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து பேட்டன்னு வாங்கிறாங்க. இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வால்வாக இருந்தது. அதாவது இந்த தெர்மியானிக் வால்வ் அப்படின்ற இந்த தெர்மியானிக் டயோட் அப்படின்ற இல்லைனா இந்த ஃப்ளெமிங்ஸ் வால்வ் இல்லைனா இந்த வேக்யூம் டியூப், ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இந்த சிக்னல்ஸை ஒரே பக்கம் வந்து ஃப்ளோ பண்ணுற மாதிரி, எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ஒரே பக்கம் வந்து ஃப்ளோ பண்ணுற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை தான் இவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வந்து டெலிவிஷன்ஸ்லேயா இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸில், ரேடியோஸ்லாம் மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக, ஒரு டிவைஸாக வந்து இருந்து வந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா 1960களில் செமிகண்டக்டர்ஸ், இந்த டிரான்ஸ்மிட்டர் மாதிரியான பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுற வரைக்குமே இவருடைய கண்டுபிடிப்பு தான் அந்தளவுக்கு ஆண்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு வேக்யூம் டியூபானது இன்றைக்கி எலக்ட்ரிக் கிட்டார்ஸ்லாம் பயன்படுத்தப்பட்டு வருது. இன்றைக்கு வரைக்குமே அது வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அந்த காலகட்டத்தில் இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. பிறகு ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து இவருடைய இன்னொரு ஒரு பேப்பர், சயின்டிஃபிக் பேப்பர் வந்து எழுதுகிறாங்க. அது எழுதி த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வேவ்ஸ் டெலிகிராஃப் அப்படின்னு சொல்லி, டெலிகிராஃபி அப்படின்னு சொல்லி 1906 வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிறகு 2 பிறகு இவர் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு, அதாவது த ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரன்சியின் டெலிஃபோன் அண்டு டெலிகிராஃப் கண்டக்டர்ஸ் அப்படின்னு அந்த ஒரு டைட்டில் 1908 வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு நிறைய விருதுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1910 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு ஹியூஸ் மெடல் வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1911 இவர் வந்து அன் எலிமெண்ட்ரி மேனுவல் ஆஃப் ரேடியோ டெலிகிராஃபி அண்டு ரேடியோ டெலிஃபோனி அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவருடைய ஒர்க்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. பிறகு 1912 இதே மாதிரியான ஒர்க் வெளியிட்டாங்க.
இதுக்கப்புறம் 1913 மிக முக்கியமான ஒரு ஒர்க்கை ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் வந்து த ஒண்டர்ஸ் ஆஃப் வயர்லெஸ் டெலிகிராஃப் அப்படின்றது. ஸோ இது 1913 வெளியிடப்பட்டது. இதுக்கப்புறம் 1915 இந்த ஒரு காலகட்டத்தில் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து வெளியிடுறாங்க. அது வந்து த வயர்லெஸ் டெலிகிராஃபி அண்டு டெலிஃபோனி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவர் வந்து த வயர்லெஸ் டெலிகிராஃபிஸ் பவர் த வயர்லெஸ் டெலிகிராஃபி பாக்கெட் புக் ஆஃப் நோட்ஸ் ஃபார்முலே அண்டு கால்குலேஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் 1915 இவருடைய ஒர்க்கை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது 1917 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்கோடைய மனைவியான கிளாரா ரிப்ளி அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது. இருந்தபோதும் இன்னொரு பக்கம் இவருடைய பப்ளிக் லைஃப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ 1919 இவர் வந்து இவருடைய கண்டுபிடிச்ச அந்த வால்வ் சம்பந்தமா த தெர்மியானிக் வால்வ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் இன் ரேடியோ டெலிகிராஃபி அண்டு டெலிஃபோனி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இன்னொரு ஒரு ஒர்க்கு 1919 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து வெளியிடுறாங்க. பிறகு 2 பிறகு 1921 50 இயர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவருடைய ஒர்க்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அதே 1921 தான் இவருக்கு ஆல்பர்ட் மெடலும் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 2 பிறகு 1923 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து இவருடைய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அது வந்து இந்த ஜே தாம்சன் அவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றியும் பார்த்துருக்கோம், எடிசன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அந்த ரெண்டு பேருடைய விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி இவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அது வந்து எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிக் வேவ்ஸ் அண்டு வயர்லெஸ் டெலிஃபோனி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1923 இவருடைய ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1924 இன்ட்ரடக்ஷன் டு வயர்லெஸ் டெலிகிராஃபி அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலையும் இவருடைய ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் மிக முக்கியமாக 1925 மெர்க்யூரி ஆர்க் ரெக்டிஃபயர் அண்டு மெர்க்யூரி வேப்பர் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டிலில் 1925 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் இன்னொரு ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் ஓராண்டுக்கு பிறகு 1926 இறுதி காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இருந்து இவர் வந்து வெளிவந்துடுறாங்க, அதாவது ரிட்டையர் ஆகி வந்துடுறாங்க. இந்த ஒரு சமயம் வந்து இவர் வந்து பெரிய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ்னால அறியப்பட்டாங்க. இவர் தான் வந்து இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இதெல்லாமே இவர் தான் கொண்டு வந்தாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக்கல் மோட்டார் சம்மந்தமான விஷயங்கள், அதேமாதிரி ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லும்போது ஜெனரேட்டர் சம்மந்தமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கரண்ட்டோடைய டைரக்ஷனை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள அந்த கம்பேரிசன் அதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக இதெல்லாமே வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் 1927 இவர் வந்து த எலக்ட்ரிக்கல் எஜுகேட்டர் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவருடைய ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1928 இவருக்கு வந்து ஃபேரடே மெடல் வந்து வழங்கப்பட்டது. இவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக இருந்தது. அப்போ அதே 1928 தான் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து அவருடைய 78 ஜூலை 27, 1928 அன்னைக்கு ஆலிவ் மே ஃப்ராங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸாக இருந்த அப்போ பாப்புலராக இருந்த ஒரு யங் சிங்கர், அதாவது அப்போ அவங்களுக்கு 30 தான், அவங்க வந்து 1898 பிறந்திருந்தவங்க. ஸோ அந்த பெண்ணை வந்து இவர் வந்து அதாவது ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து 2வது வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு 78 அவங்களுக்கு வந்து 30 இருந்தபோதும் கூட இவங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருந்தது. அப்போது 1929 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து நைட் பண்ண போறாங்க, அதாவது சர்பட்டம் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த 1929 இருந்து தான் சர் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஒர்க்ஸ் வந்து ஒரு பக்கம் வெளியிட்டு வந்தாலும் இவர் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் இன்னும் நிறைய இருந்தது. 1930 இந்த பிசியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அவங்க மூலமா இவருக்கு வந்து டட்டல் மெடல் வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1933 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு இன்னும் சில விருதுகள் வந்து கிடைச்சது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் மெடல் ஆஃப் ஆனர் ஆனது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேடியோ இன்ஜினியர்ஸ் மூலமாக 1933 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 2 பிறகு இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1 பிறகு 1934 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து இவர் வந்து ஒரு மெமரி ஆஃப் ஏ சயின்டிஃபிக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1935 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதலான விருதுகள் எல்லாமே வழங்கப்பட்டது. அதாவது இவர் வந்து ஃபெல்லோ
ஆஃப் ராயல் சொசைட்டியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ எஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டங்களில் தான் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு இன்னும் நிறைய கௌரவங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கப்புறம் இவருடைய நண்பர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து, அதாவது டக்லஸ் டிவர் அப்படின்றவர், அதே மாதிரி பெர்னார்ட் ஆக்வர்த் அப்படின்றவர், ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து இவர் வந்து எவல்யூஷன் ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எவல்யூஷனுக்கு அகெயின்ஸ்ட்லாம் வந்து பேசுகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து கையில் எடுத்து அதை வந்து முன்னேற்றி வந்து கொண்டு போய் வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாலும், இந்த 1935 இவருக்கு ஃப்ராங்க்லிங் மெடல் வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு புக்கே வந்து எழுதிடுறாங்க, எவல்யூஷன் ஆர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி. அது 1938 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒர்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதே 1938 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த ஆண்டு 1939 தான் இந்த ஃபிசிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு இவருடைய கடைசி லெக்சர் சயின்டிஃபிக் பேப்பர் வந்து ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இரண்டாம் உலக போரும் தொடங்கிடுது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள், இவருடைய வேக்யூம் டியூப் வந்து அந்த ரேடியோ கம்யூனிகேஷனில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அதெல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போது இது எல்லாமே தான் வந்து இவங்க, அதாவது இந்த நேசப்படை, அதே மாதிரி நாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாசிக்கு எதிராக, அதாவது ஜெர்மனி, இட்டாலி இவங்களுக்கு எதிராக பிரிட்டன் மாதிரியான நாடுகள், பிரிட்டன், யூஎஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து போர் புரிஞ்சு வெற்றி பெறுறதுக்கு முக்கியமான காரணமாக இவருடைய ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இருந்தது. ஸோ அதை வந்து உருவாக்கின பெருமை ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் இருந்தது. ஸோ இதனாலையும் கூட இவர் பெரிய அளவில் பாராட்டப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1945 ஏப்ரல் 18 அன்னைக்கு இவருடைய 95 ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகும் கூட இவருக்காக லெக்சர்ஷிப் நடத்துறது, பல இடங்களில் இவருடைய பேர் வைக்கிறது, சில யூனிவர்சிட்டிஸ் அதே மாதிரி சில கண்டுபிடிப்புகளுக்கு அப்படின்னு சொல்லி, இன்னமும் கூட ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங்குக்கு நிறைய அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் வந்து கிடச்சி வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாகி தான் வந்து இவருடைய வாழ்நாளை வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.